ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, பப்ஜி உட்பட கிட்டத்தட்ட 118 சைனா ஆப்ஸை வந்து இந்தியாவில் தடை செஞ்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கொரோனா தாக்கத்துக்கு பிறகு உலக நாடுகளோட சைனா வந்து எதிர்கொண்டு தான் வந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்கா நாட்டில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனா மூலம் தான் வந்து கொரோனா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே பரவச்சு. ஸோ அமெரிக்கால உயிரிழப்புகள் அதிகமா இருந்ததுனால அவங்க உண்மையிலேயே வந்து சைனா மேல கோபத்தில் இருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனா எல்லைகளிடையே வந்து லடாக் பகுதியில் வந்து திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல வந்து இந்திய ராணுவ வீரர்கள் சில பேர் வந்து உயிரிழந்தாங்க. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் சைனாக்கும் கோல்ட் வார் போயிட்டு தான் இருந்தது. பட் இது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதுனால இந்தியா வந்து சைனாவுடைய ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியால தடை செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி தான் டிக்டாக் செயலி வந்து நம்மளோட இந்தியால தடை செய்யப்பட்டது. டிக்டாக் ஆப் வந்து நம்ம இந்தியால தடை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியாலேயே அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு ஆப்ல டிக்டாக்கும் முதல் இடத்துல இருந்தது. சோ அது ஒரு சைனா ஆப்ன்றதுனாலேயே வந்து இந்தியால அதை தடை செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த லாக்டவுன்ல எல்லாராலுமே அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்டு ஒரு ஃபேவரட்டான கேம் ஆப்னா அது பப்ஜி தான். சோ இந்த பப்ஜி ஆப் குறிப்பா சொல்லணும்னா, இந்தியால வந்து அதுக்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பப்ஜி விளையாடி நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க, நிறைய பேர் மென்டலி அஃபெக்டடும் ஆயிருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா, பப்ஜி உட்பட 118 சீன செயலிகளை வந்து தடை விதிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நம்மளுடைய ஐபிஎல் டீமோட அபிஷியல் ஸ்பான்சரா இருந்த விவோ அவங்களும் வந்து இந்த வருஷத்துல ஐபிஎல்க்கு ஸ்பான்சர் பண்றதா இல்ல. சோ அதுக்கும் வந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி, அது வந்து ஒரு சைனா மொபைல் கம்பெனின்றதுனால நிறைய எதிர்ப்புகள் வந்து அதுக்கு கிளம்பினதுனால அவங்களே வந்து இந்த வருஷம் நாங்க ஸ்பான்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி பின்வாங்கினாங்க. ட்ரீம் 11 போன்ற இந்திய நிறுவனங்கள் தான் வந்து ஐபிஎல்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்து சைனாவுடைய ஆப்ஸ்க்கும் சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம யூஎஸ் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் வந்திருக்காங்க. முக்கியமா ட்ரம்ப் வந்து அவங்களுடைய அந்த செயலிகள், அதாவது அந்த ஆப்ஸை வந்து தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இது இப்போ இருக்க நியூஸ். பப்ஜிய வந்து பேன் பண்ணது உண்மையிலேயே வந்து இந்திய இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாருமே அதுக்கு அடிக்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சோ இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சைனால ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களோட ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்தியால தான் அதிகமா வந்து டவுன்லோட் பண்ணப்பட்டதா இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாம் அந்த மாதிரி அதிகமா டவுன்லோட் பண்ணப்பட்ட ஆப்ஸ் எல்லாமே லைக் டிக்டாக்கா இருக்கட்டும் ஆர் பப்ஜியா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து இந்தியா தடை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது உண்மையிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சைனால ஏற்படுத்தும். இதன் விளைவா அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான அப்டேட்டான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.